கே சிலங்கோனுக்கே அந்த கட்சியிலேயே மக்கள் ராஜா அப்படிங்கிறவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்போ வந்து முதலியார் கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்காங்க, கவுண்டரோடைய ஓட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்து மைனாரிட்டி ஓட்டு தான் டிசைடிங் ஃபேக்டராக போன எலெக்ஷன்ல இருந்து பாஜக சிம்பிள்னா அது எப்படி பாஜக ஓட்டா கன்சிடர் பண்ண முடியும்? கூட்டணி ஓட்டு தானே, கூடுதல் பலம் தானும் பிளவு இவ்வளவு பெரிய நெருப்பு இல்லாமல் புகையாது. நான் பேசினா பெரிய பிரச்சனையாயிரும், நீ பேசு. நாளைக்கு கட்சியில இருக்கவங்க யாராவது சொல்லிக்குவாங்க. நாம் தமிழர் கட்சி பற்றி நேற்று புக்ல ரமேஷ் அவர்கள் சொன்னாரு, அவங்க கிட்ட பணம் கிடையாது, பணம் கொடுக்காத இந்த எலெக்ஷன்ல சந்திக்கிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை செந்தில் பாலாஜி ஜாக் பாட் தங்க வேட்டை நீங்க ஒற்றுமை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டுருக்குது. ஹலோ தமிழா, அக்னி சிறகே, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா அவர்கள் கெடுவாய்ப்பாக கடந்த மாதம் ஜனவரி 4 வந்து இயற்கை எழுதிட்டாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் காரணமாக பை எலெக்ஷன் வந்து வரப்போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி 27 இந்த பை எலெக்ஷன் நடக்க போகுது. மார்ச் 2 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட இருக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த வியூகத்தை வச்சு மக்களை சந்திக்க போகிறாங்க, எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இது தொடர்பாக நாம் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு உரையாடலை இங்கே நிகழ்த்திருக்கோம். தொடங்கிடலாமா? தொடங்கிடலாம். சரி, முதல்ல வந்து திமுக ஸ்டார்ட் பண்ணலாம். திமுக கூட்டணி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கதான் பிரச்சனையே இல்லை. எந்த பிரச்சனை? பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அதனால வந்து நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக திமுக கூட்டணியிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவர் வந்து இறந்த திருமகன் ஈவேரா அவர்களுடைய தந்தை. அவங்க நிறுத்தப்பட்டிருக்காங்க. பல விஷயங்கள் வந்து அவருக்கு பாசிட்டிவா இருக்கு. என்னன்னா இரட்டல இல்லை, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதி இருக்கு, அது ஒரு பிளஸ். இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள், செந்தில் பாலாஜி போன்ற மூத்த அமைச்சர்கள்லாம் அங்க போய் வேலை செய்யிருக்காங்க. முக்கியமான அதனால களத்துல இறங்கிட்டாங்க. ஆமா, மழையா பெய்யும். அதனால வந்து என்ன மழை பெய்யும்? அனுதாப மழை, அனமழை, பரிசு மழை, வெளிப்படையா சொல்லலாம். சரி, அதெல்லாம் வந்து இருக்கு. அதனால வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. சரி, இதுல உங்க யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? சொன்னதுல இல்ல, திமுகவுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லையா? நானும் வந்து அதை கருத்தை தான் நானும் ஏற்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம பார்த்த வகையில ஒரு 10 பாயிண்ட் போட்டோம்னா எல்லாத்தையுமே திமுக உருவாக்கினது. அனுதாபாலை கூட்டணி பலமா இருக்கிறது, ஆளுங்கட்சி இங்க எதிர்கட்சி வீக்கு, இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா பிளஸ். அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மய்யம் கூட அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ். நம்ம பெரிய ஃபோர்ஸ் வேற பக்கத்துல இருக்கும் பொழுது வீழ்த்த முடியாத ஒரு அசுரனாக அவங்களும் வலுவான ஒரு ஆளை வந்து அங்க நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதானே? இப்போ இவரு இவிகேஎஸ் இளங்கோவனுக்கே அந்த கட்சியிலேயே மக்கள் ராஜா அப்படிங்கிறவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவங்க மகனை தான் முதல்ல நிறுத்துறதா இருந்துச்சு, சஞ்சய் தான் முதல்ல நிறுத்துறதா சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து நான் கட்சிக்கு இத்தனாலா உழைக்கிறேன், உங்களோட மகனே நிறுத்தினா சரியா இருக்காது அப்படின்னும் போது அதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தானே. அவர் வந்து அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணல அப்படின்னாலும் அவருக்கு ஆதரவா வந்து பண்ண மாட்டாங்கல்ல, இந்த இடத்துல வந்து அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். இன்னொன்னு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு திமுக.
இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக மேலே இருக்கு. என்னதான் வந்து ஆளுங்கட்சி அப்படின்னாலுமே இந்த எலெக்ஷன் வந்து கேக் வாக்கா இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அப்போ ADMK எப்படி ஆன்டி இன்கம்பன்சி 1.5 வருஷத்துலயே வந்திருதா இல்லங்கறீங்களா? இல்லங்க, அதிருப்தி வேற, ஆன்டி இன்கம்பன்சி வேற. தொடர்ச்சியா ஆட்சியில ரெண்டு டென்யூர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க ஆன்டி இன்கம்பன்சி. பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து அதிமுக திமுக அப்படி மாறி மாறி இல்ல மேம், 2011 தேமுதிக எம்எல்ஏ அவர் வந்து வந்தாரு, ஆனா அவர் ஜெயிக்கல கூட்டணியில, அதுவும் ரெட்டல கூட்டணியில. அப்போ ADMK ஜெயிக்கல, இல்ல 2011 அவர் வந்து அவர் கொடுத்து ஜெயிச்சாங்க, வந்து அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கல. அப்போ வந்து வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஓட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து முதலியார் கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்காங்க, கவுண்டருடைய ஓட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டராக போன எலெக்ஷனில் இருந்திருக்கு. 8000 வாக்கில் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது வந்து வாய்ப்பே இல்லை கிளியர் வின் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல வேண்டிய தேவை வருது அப்படின்னா, இங்கே ரெட்டாலே இல்லை, அப்புறம் பாஜக கூட்டணி அந்த தீம் அதிமுக இல்ல, அவங்க சொல்றாங்க டைம் இருக்கு, அதுக்குள்ள நாங்க சின்ன வாங்கிடுவாங்க அப்படிங்கிற டைம் இருக்கு. இல்ல வந்து அவங்களோட கூட்டணியில இருக்கிற பாஜகவோட சின்னத்துல கூட போட்டி போடலாம். பட் ஆனா ஈஸி வின்னா இருக்குமா அப்படின்னா, இவங்களுமே களத்துல வந்து அவங்களோட அமைச்சர்களுமே நிறைய பேர் பாஜகவுமே வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர். ஏன்னா இப்ப கடந்த சில மாதங்களாக பாஜக நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். இல்ல இப்ப அவங்க இன்னும் கூட்டணியில தானே இருக்காங்க, கூட்டணியில இருந்து வெளியே வரல இல்லையா? இந்த இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து பாஜக இபிஎஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா வந்து பாஜகவும் சொல்றாங்க களத்துல நாங்க வளர்ந்துட்டே இருக்கோம் வளர்ந்துட்டே இருக்கோம்னு, அட்லீஸ்ட் அவங்களோட ஓட் பேங்கை காட்டணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுமே ஒர்க் பண்ணுவாங்க. உண்மையிலேயே பாஜக வளர்ந்து தனியா எப்படி நிப்பாங்க? ஆல்ரெடி கூட்டணியில தானே இருக்காங்க. பாஜக சிம்பிள் நின்னா அது எப்படி பாஜக ஓட்டா கன்சிடர் பண்ண முடியும்? கூட்டணி ஓட்டு தானே. பாஜக கூட்டணி சிம்பிள் இல்ல, ஆனா இங்க காங்கிரஸ்ல எங்க எதுவுமே இல்ல, உட்கட்சி பூசல தவிர்த்து திமுக கூட்டணியில எந்த பிளவுமே இல்ல. ஆன்டி இன்கம்பன்சின்னு வச்சாலும் இல்ல அந்த பாசிட்டிவ் நரேட்டிவ் ஒண்ணு இருக்கு. எப்போ தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிச்சனா இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், எப்போவாது ஒரு தடவை தான் வந்து எதிர்கட்சி ஜெயிக்கும். இங்க பிரச்சனையே இல்ல, அந்த பிரச்சனை கூட ரொம்ப கம்மியா இருக்கு, இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சரி பண்ணிட்டா ஒரு டஃப் காம்படிஷன் வரும். இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு முன்னோட்டமா இருக்கும், இந்த கூட்டணி பலமா இருக்கா இல்லையா? ஏன்னா கடந்த வாரம் நம்ம ஜான் பாண்டியன் அவர்களை மீட் பண்ணும்போது கூட அவர் சொன்னாரு, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் டிசிஷனா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ அந்த கூட்டணியில இருக்கிறவங்க இன்னும் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்பை தான் பார்க்குறாங்க. இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்தது தான் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இது என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? ஏன்னா இபிஎஸ் அவர்கள் தான் சைன் பண்ணியிருக்காரு நிறைய இதில், அவரோட பேர் தான் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன வேணால் மாறலாம், அவங்களும் களத்தில் பலமாக வேலை செய்கிறாங்க. இப்போ பணமழை பெய்யும் அப்படின்னா இந்த பக்கமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ வாய்ப்பே இல்லை கிளியர் வின் அப்படி சொல்ல முடியாது. அவங்களும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் வந்து இரட்டை கிளைம் பண்ணியிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷனில் வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணதுனால தான் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ எப்படி அவங்களுக்கு இரட்டை இலை கிடைக்கும்ட்டு சொல்லுங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மீட்டிங் நடந்தப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், என்னால் வந்து இரட்டை இலை முடங்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. நான் சைன் போட்டு வந்து ரெட்டலா வாங்கிக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி கரரா இருந்தாரு, இல்ல பரவாயில்ல வேணாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவரை ஒதுக்கி வச்சாலும் நான் அந்த நிலையில இருப்பேன்னு சொல்லல இல்லையா?
நீங்கள் கட்சியில் உங்களை ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் இரட்டையில் கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்காதிங்கன்னா அவர் அண்டர்ஸ்டாண்டில் நிற்பார், ஒத்துக்குவார், அதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுவார், மாட்டார் இல்லையா? இப்போ கான்ஃபிடென்ட்டாக அவர் நான் தேர்தலுக்காக கூட சந்தர்ப்பவாதமாக கூட நான் ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்க தயாராக இல்லைன்றதுல அவர் கரெக்டாக இருக்கார். அதே போல் பிஜேபியுமே வெறும் எடப்பாடி அவருக்கு மட்டும் சின்னம் கிடைச்சிட்டா ஓபிஎஸ்ஐ முழுசாக ஒதுக்கிட்டு அவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, போக மாட்டாங்க. இல்லை மேம், சின்னம்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வச்சு என்ன இருக்குன்னு ஓ சின்னம் தான் இவ்வளோ நாள் ரெண்டு பேரும் தனியாக இருந்தாங்க முடங்கி கிடச்சி, சின்னமுமே எடப்பாடி தனியாக இருந்தாலும் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் ஓபிஎஸ்க்கான ரோல் ஓபிஎஸ் தன்னை ஒதுக்கினாலும் அந்த சின்னம் கூட்டணியில இருக்கிற மற்ற தலைவர்களும் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறதான் ஜான் பண்ணியர் அவர்கள் பதிவு செஞ்சாங்க. அப்படி ஒருவேளை வந்து இது இணையத்துக்கான வாய்ப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2024 எலெக்ஷன்ல இந்த கூட்டணி பலமா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த எலெக்ஷன்ல வந்து அந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலையை தான் பண்ணுவாங்க, பாஜக உட்பட எல்லா கட்சியும் அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். துர்கா பிரசாத், உங்களுடைய பார்வை என்ன? நீ எனக்கு தெரிஞ்சு அலைன்ஸ் ஆகாது அப்படின்னு தான் தோணுது. அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு அதிமுக கூட்டணியில தான் நாங்க பயணிக்க போறோம் அதிமுக. ஆனா வந்து இன்னும் அவங்க தெளிவா அறிவிக்கல அதிமுக தவிர ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்றாங்க. சேர்ந்தவர் அப்படி இருந்தும் திருமகனி வீரா ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க ஆல்ரெடியே பிஜேபி இருக்கிறனால ஏபிக்கு மேல ஒரு வெறுப்பு இருக்கு. மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து 15 ல இருந்து 20,000 ஓட்டுகள் தான் இருக்கு, கிட்டத்தட்ட 2.5 லட்சம். நீங்க சொல்றது டிசைடிங் ஃபேக்டர் அப்படினா சமமா ஓடும்போது மைனாரிட்டி ஓட் வந்து வெற்றி தீர்மானிக்குது. ஏடிஎம்கே உடைய கேண்டிடேட்டோட ஸ்ட்ரெngth இருக்கு இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க எவ்வளவு வந்து வேலை பாக்குறாங்க அப்படிங்கற ஒரு ஃபேக்டர் இருக்கு, அது வந்து சேஞ்ச் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ் மொழியில காங்கிரஸ் தான் கேண்டிடேட் தான் நின்னாரு, ஒரு ஆர் யுவராஜ் தான் கொடுத்தாங்க, யுவராஜ் அவர் தான் நின்னாரு. வேட்பாளர் தான் வந்து தமாகவே தவிர சின்ன தோத்து போச்சாங்க. தேசிய எவ்வளவு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதுதான் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு போகணுமே. ஆமா, அப்ப ஏடிஎம்கே கேண்டிடேட் தான் நிறுத்த போறாங்க அப்படின்னா அவங்க எந்த சின்னத்துல நிக்க போறாங்க, இபிஎஸ்ஓட கேண்டிடேட் தான் நிறுத்த போறாங்களா இல்ல ஒருங்கிணைச்சு ஒரே கேண்டிடேட்டா நிறுத்த போறாங்களா அப்படிங்கறதா? எடப்பாடி போற போக்க பார்த்தா திமுக அதிமுக மேஜரான அந்த ரெண்டு கட்சிகளும் சேம் சின்னத்துல போட்டியில அந்த மூணு முறையுமே இல்லையா, ஃபர்ஸ்ட் டிஎம்டிகே சப்போர்ட்ல தேமுதிகாவோட சந்திரகுமார் அவர் நின்னாரு, இந்த டிஎம்கே போட்டுருச்சு. அகைன் அதுக்கடுத்து வந்த எலெக்ஷனில் அதே சந்திரகுமார் தான், பட் அவர் தனி கட்சி ஆரம்பித்து திமுக கூட்டணியோட போய் சேர்ந்து போட்டிட்டு அப்போ தோத்துட்டார். அந்த டைமும் ஏடிஎம்கே அவங்க வின் பண்ணாங்க. இப்போ அகைன் தேர்ட் வரும்போதுமே இவங்க ரெண்டு பேர் தான் டைரெக்டாக ரெண்டு கட்சியும் போட்டியில். இப்போ அடுத்து வரப்போகிறதும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் போது. 2011 அப்புறம் ஏடிஎம்கே ஸ்ட்ரைட்டாக வந்து ரெட்டையிலேயே நின்று ஜெயிச்சுது. கூட்டணி கட்சியால் நிறுத்தின வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியிலேருந்து தானே நிறுத்தியிருக்காங்க.
இல்ல அந்த பெல்ட்ல யார் ஸ்ட்ராங்கா அவங்க சொல்றாங்க யுவராஜ் அவர்களை நிறுத்தினாங்க இல்லையா அந்த பெல்ட்ல அவர் அவங்க தமிழ் மாநிலத்தாங்க அதனால வந்து இவங்களோட சின்னத்துல வந்து அவரை நிப்பாட்டினாங்க அதே மாதிரிதான் இப்போ அவங்க சூஸ் பண்றது அந்த பெல்ட்ல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மாநில தலைவரா இருந்தாரு மாநில இளைஞரணி தலைவர் அந்த பகுதியில அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதே மாதிரி மக்கள் ராஜா கூட அந்த அந்த பெல்ட்ல வந்து செல்வாக்கு இருக்கு ஆனா வந்து அவருக்கான சீட்டு கொடுக்கப்படல இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது இவிகேஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அவரோட அரசியல் நகர்வு நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் போது ஏன்னா அவர் மொத்தமாவே அவரோட மகனை தான் நம்பி இருந்தார் அரசியல் வாரிசா இப்போ அந்த முதல் மகன் இல்லை இரண்டாவது மகன் அதனாலதான் அவர் முன்மொழிந்தார் சஞ்சய் அவர்களை நிப்பாட்டணும் அப்படின்னு அதுக்குதான் இங்க எதிர்ப்பு கிளம்பி இருக்க உங்களுக்கு நான் இவ்வளவு கட்சிக்கு உழைச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் பட் ஆனால் வந்து அதுவுமே வந்து ஒரு காரணமாக அப்படி இருக்கும் இவங்களும் அப்படி ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏடிஎம்கேக்கு சான்ஸ் இருக்கு பாஜகவும் அந்த அதை பயன்படுத்திக்கலாம் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணதுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்னும் வந்து திமுகக்கு சில கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முக்கியமான கட்சி வந்து மக்கள் நீதி மய்யம் கமலுக்கு ஓட்டிருக்கா இப்போ வந்து காங்கிரஸுக்கு பொது தேர்தல் திமுக அதாவது நீங்க வந்து அப்படிதான் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்தா பிரச்சனை ஆயிடும் போயிட்டு அடி வரணும் ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கமலாசன் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாரு கோயம்புத்தூர்ல அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது உண்மையாதான் ஆயிடும் போல இப்போ திமுக கூட்டணிக்கு வந்து கமல் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு கமலுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குதா அது ஈரோடு கிழக்குல இல்ல தமிழ்நாடு முழுக்கே ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குதான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனால் கமல் என்ற ஒரு தனிநபர் போய் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதற்கான எதிர்வினை அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக பாசிட்டிவா இருக்கும் இல்லையா கமல் அப்படின்ற ஒரு மக்கள் நீதி மய்யத்துக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லல ஆனா கமல் என்ற ஒருத்தர் பிரச்சாரம் செய்யும் போது கூடுதல் பலம் தானே கமல் ஒரு ஸ்டார் போய் பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் வந்து பாக்குறதும் மக்கள் ஒரு ஈர்ப்பு இருக்கிறதும் நம்மளால மறுக்க முடியாது ஒரு ஸ்டார் வந்து கமல் அதனால வந்து அவருடைய பிரச்சாரம் செஞ்சா அதுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும் ஒரு பிளஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளால மறுக்கவே முடியாது இப்ப அதிமுக கூட்டணிக்கு வந்து மக்கள் நீதி மய்யம்ல வந்து அந்த கொங்கு பெட்ல வந்து எப்படி பாக்க போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா திருப்பூர்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடந்தது வார்டு நம்பர் 36 மக்கள் நீதி மய்யம் சார்பா போட்டியிட்ட வேட்பாளர் வந்து வெறும் 44 ஓட்டு தான் வாங்கினாங்க அவர் பேர் வந்து மணின்னு சொல்லிட்டு டிஎம்கே அங்க வந்து ஒரு 30,000 ஓட்டு எடுத்து அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க இவ வந்து அந்த எலெக்ஷன்ஸ் கண்டி காசு வாங்கியிருப்பாரு இல்லையா கடன் வாங்கியிருப்பாரு இல்லையா அதை திருப்பி கட்ட முடியாம ஒரு சூசைட் பண்ணி இறந்துட்டாரு இதே வந்து திருப்பூர்ல வந்து ஒரு மக்கள் நீதி மய்யம் மேல வந்து எல்லாம் அகேன்ஸ்டா டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது இப்ப வந்து டிஎம்கேடையே வந்து அதான் நான் சொல்றேன் மக்கள் நீதி மய்யத்துக்கு மக்கள் கிட்ட ஆதரவு இருக்கு மக்கள் நீதி மய்யம் நாளையே ஆட்சி குடிச்சிடும் அது நான் சொல்லல கமல் என்ற ஒரு ஸ்டார் போய் ஓட்டு கேட்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அத நம்ம நட்சத்திர பேச்சாளர் அப்படின்ற முறையில அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்ல இல்ல அவர் அதெல்லாம் கிளியரா ப்ரிப்பேர் பண்ணி அவர் அங்க போய் பெருசா எதுவும் பேச போறது இல்ல பாஜக அதிமுக வில்லனா காட்டணும் அங்க போய் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் கரெக்டா பண்ணுவார் அதிமுக கூட்டணியில சின்ன சின்ன கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனா வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவங்க போய் இந்த கட்சி கிட்ட எல்லாம் ஆதரவு கேட்டிருப்பாங்களா அப்படின்றதே பெரிய கேள்விக்குறி அதுக்கான தேவை இல்லல்ல அதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவு பெரிய ஒரு லீடர் அவங்க மாஸ் லீடர் அந்த லீடரும் இல்ல சின்னமும் இல்ல கட்சியும் பிளவு இவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து அவங்க கிட்ட இருக்கு ஆனாலும் ஜெயிச்சது அவரு இல்ல அவருக்காக ஓட்டு போடல மக்கள் அவருக்காக மக்கள் ஓட்டு போடல அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அடுத்த வந்து இடைத்தேர்தல வந்து அவர் வந்து ஒரு 21 ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஆட்சி தக்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா
அவர் எடப்பாடிக்காக கிடைச்ச ஓட்டுன்னு சொல்றீங்க. நானும் அப்படி நான் ஒத்துக்கிறேன். அதை ஆனா வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பிம்பம் இல்ல, ஜெயலலிதான்ற பிம்பம் ஏடிஎம்கேக்கு இல்ல. அது வந்து நீங்க இந்த 2021 எலெக்ஷன் இருக்குல்ல, அது வரைக்குமே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா தான் இருந்தது. பட் ஆனா அந்த 2021 எலெக்ஷன்ல கலைஞரும் இல்ல ஜெயலலிதாவும் இல்ல, ஆனா அந்த டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இல்லையா, ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சோ அப்ப அவருடைய திறமையை அவர் காட்டியிருக்காரு, அவர் ஒரு நல்ல தலைவர். கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட இத்தனை எம்எல்ஏக்களோட எதிர்கட்சியா அவங்க உட்காந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் ஆட்சியே பிடிச்சிருப்பேன், பிடிக்காததுக்கு இடைஞ்சலா இருந்தது இந்த இரட்டை தலைமை தான் அப்படிங்கிற காரணம் காட்டி, இது வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயம், இதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க, அம்மாவும் இன்னைக்கு இல்ல, நீயா நானாங்க பிரச்சனை வருது, அப்ப ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறது சிறு சிறு இயக்கங்களாக இருந்தா கூட போய் ஆதரவு கேட்க வேண்டிய நிலை இருக்கு. அதே சான்ஸ் தான் இப்பயும் சொல்றேன், எனிதிங் கேன் ஹேப்பன் இல்லையா, என்ன வேணா நடக்கலாம். மறுபடியுமே வந்து நமக்கு அந்த ஆட்சி அதிகாரம் வேணும், நம்ம வந்து இந்த கட்சியை பலப்படுத்தினா இது இந்த இது தேவைதான் அப்படின்னு ஃபீல் பண்ணும் போது அதே மாதிரியான வாய்ப்பு அமையறதுக்கும் சான்சஸ் அது இல்லையா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன கட்சிகள் போய் அதிமுக அதாவது இபிஎஸ் தரப்பு என்ன பண்றாங்க ஆதரவு தெரிவிக்க தயங்குறாங்க. ஏசி சண்முகமாக இருக்கட்டும், கொங்கு இளைஞர் பேரவையாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அல்லது பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிடறேன். இபிஎஸ் பக்கம் நாங்க வரதுக்கு இபிஎஸ் வந்து பிஜேபி வேணாம் நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு ரீசனும் அது ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஆனா ஓபிஎஸ்க்கு வந்து பிஜேபி பிரச்சனை இல்ல, ஓபிஎஸ்க்கு பிஜேபி பிரச்சனை இல்ல, அதனால பிஜேபி மேல சாஃப்ட்கான இருக்கிற இவங்க எல்லாரும் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாங்க. இபிஎஸ் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமா, இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெறுத்தது ஒதுக்குனது காரணமே அவர் பிஜேபி ப்ரோவா இருக்காரு அப்படி இல்ல, இஎம்கேக்கு ப்ரோவா இருக்காரு கூட சில இடத்துல, ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருந்துச்சு. இஎம்கேக்கு ப்ரோவா இருக்காரு அப்படி சொல்றாங்க இல்ல, எடப்பாடி பழனிசாமி யார் அதிரவா இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவா இருப்பேன்னு ஒரு நிலைப்பட எடுத்தாரோ. இப்போ இபிஎஸ் இபிஎஸ் வந்து பாஜக வேணாம்னு நினைக்கிறாருன்னா பாஜக கிட்ட போய் அவர் பேசியிருக்க மாட்டாரு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும் போது. இப்ப நினைக்கல, பட் அந்த தோல்விக்கு காரணம் அவங்க தான், அவங்க கட்சியில இருக்கவங்களே. அதுதான் அவரோட தலைமை எது கடைசியா சொல்லுதோ அதுதான் முடிவு. நடுவுல கட்சியில இருக்க சொல்லும் முடிவுலன்னு ஏற்கனவே வந்துருச்சு. சந்தர்ப்பவாத சூழ்நிலையா தான் அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க அன்னியும் எப்படி தொடருமா அப்படின்னு தெரியாது. இப்போ பிஜேபி இபிஎஸ் டீமுடைய அந்த உறவு பற்றியான ஒரு விஷயத்துக்கு இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. இந்திய எதிர்ப்பு அந்த கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதுல சிவி சண்முகம் பேசுறாரு, இந்திய திணிக்கிறதுல காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்தையும் வேறுபாடு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அகேன்ஸ்டாவும் அந்த மேடையில் அவர் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இன்னமும் அந்த உரசல் போயிட்டே இருக்கு இல்ல, இன்னுமே வந்து நம்ம திரும்ப திரும்ப தலைமை சொல்லல அப்படிலாம் நம்ம பாத்துட்டே இருக்க முடியாது. தலைமைக்கு தலைமையோட நெருக்கமா இருக்க எல்லாரும் சொல்றாங்க. இங்க பாருங்க, நாராயணன் திருப்பதி அவர்கள் ஏடிஎம்கே பத்தி சின்ன சின்ன ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருப்பாரு, அதுக்காக நம்ம அண்ணாமலை சொல்லலாம் வெயிட் பண்ணிருக்க முடியாது. அங்க எடப்பாடி பேச மாட்டாரு, சிவி சண்முகம் பேசுவாங்க, வேற யாராவது பேசுவாங்க, அதுக்காக வந்து இல்ல இல்ல அவங்க ரெண்டு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா நெருப்பில்லாமல் புகையாது. நான் பேசினா பெரிய பிரச்சனையாயிரும், நீ பேசு, நாளைக்கு கட்சியில இருக்கவங்க யாராவது சொல்லிக்குவாங்க. நான் இதெல்லாம் வந்து அரசியல் அப்ப பண்ண, ஆனா இபிஎஸ் இபிஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலயுமே இவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் பணிக்குழு அமைச்சு ஒரு மீட்டிங் போட்டு தேர்தல் ரெட்டலை கேட்டு மேல வந்து முறையீடு பண்ணிருக்காரு நீதிமன்றத்துல, இவ்வளவு விஷயம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது கிஷோர் கேசாமி சொல்றாரு, இபிஎஸ் அவர்கள் வந்து ரெட்டலை சின்னம் கொடுக்கும் பட்சத்தில் அவர் வந்து சாதாரண தலைவரா இருப்பாரு, நீங்க அவர் ரெட்டலை சின்னம் முடக்கிட்டு அவரை சாதாரணமா ஒரு சின்னம் கொடுத்து சுயேட்சை சின்னம் கொடுத்துட்டீங்கன்னா வச்சுங்களேன், அவர் வேற ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தலைவர் அது உண்மைதானே. நிலவரம் என்னவா இருக்கு ரெட்டலைக்கு அப்படின்ற ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. எனக்கு பார்வையில என்ன தோணுது அப்படின்னா, இப்போ அவரா இருக்கட்டும் கிஷோர் கே சுவாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோவா வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிற ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ற எல்லாருமே பிஜேபி வந்து மேக்சிமம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு பிஜேபி வேணாம் வேணாம்னு உதறிட்டு போற மாதிரியே நான் பாக்குறத வச்சு இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்ற. ஆனா பிஜேபி என்ன பண்றாங்க, இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தானே திமுக எதிர்ப்பு, அதான கொள்கை, நம்ம ஒன்னா இருக்கலாம் மாதிரி பயணிச்சுட்டே இருக்கிற மாதிரி தோணுது. அவ்வளவு தூரம் வந்து ஏடிஎம்கேல பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் பொழுது ஏன் பிஜேபி இல்ல இப்ப வேணாம் சொல்லி விளக்க கட்டமைப்பு பலம் பொருந்திய கட்சி இருக்கு. வந்து
பாஜக வந்து வீக்கா தான் இருக்கு. அதனால அவங்க கூட்டணியோட தான் வந்து அடுத்து 2024 வந்து கண்டெஸ்ட் பண்ண விருப்பப்படுவாங்க. அதனால இந்த என்ன நடக்கும் 25 சொல்லலாம், ஆனா ஃபைனலி என்ன நடக்கும்னா கூட்டணியா தான் அவங்க வருவாங்க 2024ல, ADMK கூட்டணியோட வருவாங்க அப்படிங்கிறது தான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரே மேம், இந்த கட்சியிருக்கும்போது அமமுக வந்து வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. அந்த அந்த மாவட்டத்தினுடைய கழக செயலாளர், அவங்க கட்சியினுடைய செயலாளர் ஒரு எக்ஸ்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க. சிவபிரசாத், ஆமா அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து தெளிவா போயிட்டு இருக்காங்க, இத கூட்டணி அது இதெல்லாம் கிடையாது, நம்ம போயிட்டே இருக்காங்க, வர்ற ஓட்டு வரட்டும், எங்கேயும் நிக்க வேண்டாம், எவ்வளவு கம்மியான ஓட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஓட்டம் இருந்தாலும் அதிகமான ஓட்டம். இந்த பக்கம் போறாங்க, ஆமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2011 தேமுதிக அங்க வெற்றி பெறுது, இரட்டலை கூட கூட்டணி வச்சு. தேமுதிக இப்பொழுது தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தைரியம் கொடுத்தது அந்த எலெக்ஷன், கட்சியோட தப்போ யாரோட தப்புமே கிடையாது, எதிர்பாராத விதமா அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்த வளர்ச்சி இருக்குமா? தொண்டர்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும், நம்ம கட்சிக்காக உழைச்சிட்டே இருக்கோம். குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து இப்போ தனிச்சு போட்டியிட போறோம் சொல்லியிருக்காங்க, மத்த ரெண்டு கட்சிகள் மாதிரியே. அவங்களோட இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இவங்க ஏற்கனவே மூன்றாவது பெரிய கட்சியா வாக்கு சதவீதம் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, இவங்க இன்னும் அறிவிக்கல, இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அறிவிச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பெரிய இறுதியில் அறிவிக்கப்படும். ஆனா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு குரோத்தை காமிக்கக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு. இப்போ 2021 ஓட்டை மட்டுமே வச்சு நான் இது சொல்லலை, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு தேர்ட் பிளேஸ் வருவாங்க அப்படிங்கிறது. 2021 தேர்தலுக்கு அப்புறமா அவங்க கட்சியிலேருந்து வெளியிடுற அந்த சேருவாங்கல்ல கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை கணக்கு காட்டுறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட கூட்டத்துலலாம் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு. இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி நம்ம தான் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே நாம் தமிழர் கட்சியோடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க களத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக நோட்டபிள் இடத்துல வருவாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு குறைவு தான். பட் எல்லா தேர்தலையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவையும் ஒரு ஓட் பெர்சன்டேஜ் மக்களுடைய கவனம் ஈர்க்கிற அளவுக்கு வாக்கு சதவீதம் கண்டிப்பா. இந்த வாக்கு சதவீதம் வந்து இதுவே வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமா பார்க்க முடியாது. இன்னொன்று அவங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் என்ன இருக்குன்னா, நேற்று துக்ளக் ரமேஷ் சார் கூட சொன்னார், இது ஒரு டிஃப்ரெண்டான தேர்தல், இந்த தேர்தலை வச்சு நீங்க ஒட்டுமொத்த கணக்கை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 234 தொகுதிக்கு மொத்தமாக நடக்கும்போது மக்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கும், ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வரலாம், ஒரு இந்த கட்சி வந்து நம்ம இவ்வளோ பெர்சன்டேஜ்க்காகவாது நம்ம ஓட்டு போட்டுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது ஒன் அண்ட் ஒன்லி கான்ஸ்டியூன்சி, இதில் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நமக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு போட்டுடலாமா, பரிசு விழுந்தவங்களுக்கு போட்டுடலாமா, ஜெயிக்கிறதுக்கு போட்டுடலாமா, இந்த டைம் எதுக்கு போய் ஒரு மாற்றுக் கட்சிக்கு போடலாம் அப்படிங்கிறது போடுவோம். இது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான ஃபேக்டராக இருக்கும். கட்சிக்காரங்க கட்சி வளரணும் நினைக்கணும், கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு டயலாமாவில் இருப்பாங்களே, இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், நம்ம அப்பா அம்மாவோ ரெண்டு ஓட்டு நாம் தமிழர் போட வச்சலாம் அப்படின்னு நினைக்கிற இளைஞன் கூட ஸ்ட்ராங்காக போட வைக்க முடியாது. காரணம் அவங்க ரெண்டு பேரும் இந்த இதுல போட்டு என்ன போட்டு இந்த ஒரு இளைஞனாலயோ இல்ல வேற ஒருத்தராலயோ கன்வின்ஸ் பண்றதும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. பிகாஸ் இந்த தேர்தல்ல அவங்க எடுக்கிற வாக்கு சதவீதம் வந்து அது வந்து ஜிகேஎம் தமிழ்குமரன் அவரு பாமக எடுத்தாங்க,
இடைத்தேர்தலா பொது தேர்தலாங்கிறது முக்கியம் இல்ல, வடக்கா தெற்கா கிழக்கா மேற்கா. என்ன சொல்றாங்கன்னா 2021 எலெக்ஷன்ல இப்ப காங்கிரஸ்க்கு வந்து கேண்டிடேட் கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்களா, காங்கிரஸ்க்கே கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ஆளுங்கட்சிக்கே கொடுத்து ஆதரவா தெரிவிச்சிருக்கலாம். ஏன் ஆதரவுமே இல்லை நாங்க விலகிட்டாங்க அதுக்கப்புறம் அதிமுக பெல்டா இருந்த கோயம்புத்தூர் வந்து திமுக மாத்தி ஆகணும்னு அசைன்மென்ட் கொடுக்கப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே களமிறக்கி விடப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன், நிறைய அமைச்சர்கள் இறங்கிருக்காங்க. ஒரு அமைச்சருக்கே உங்க பெல்டே ஸ்வீப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. திமுக அமைச்சரவையில 4 அமைச்சர் கொங்கு ரெல கவுண்டர் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அதுக்கு 3 அமைச்சர் வந்து முதலியார கொடுத்திருக்காங்க. இந்த 7 அமைச்சரும் போயிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் திமுகவுக்கு தான். எழுதப்படாத விதி நீ சொன்னது இந்த மாறிடக்கூடாது. நாளைக்கு இது வரலாற்றுல எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனா ஒரு தடவை 2023 இந்த மாதிரி நடந்து போச்சு பை எலெக்ஷன்ல ஆட்சியில இந்த திமுக தோத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹிஸ்டரியில இடம் பேசுவாங்க. பெரிய கட்சிகள் எத்தனை வருஷமா அரசியல் பண்றாங்க, அந்த அளவுக்கு களத்துல அவங்க கிரவுண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு உட்கட்டமைப்பு அவ்வளவு இருக்கு, மக்கள் மத்தியில செல்வாக்குமே ரெண்டு கட்சிகளுமே இருக்குங்க பொழுது டக்குன்னா ஒரு கட்சி ரெண்டாவது பிடிச்சது மூணாவது பிடிக்கிறதுக்கே அந்த கட்சிக்கு எத்தனையோ வருஷம் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது ரெண்டாவது பிடிக்குதா இதுதான் இல்ல ஜானகிமா ஃபேக்ஷன் இருந்தப்ப ஜெயலலிதா வந்து தனியா சேவல 27 சீட் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஜானகிமா வந்து 2 சீட் தான் ஜெயிச்சாங்க. ஆப்வியஸ்லி ஜானகிமா வந்து கட்சி அணிச்சிட்டாங்க.
அந்த மாதிரி கூட நடக்கலாம். எடப்பாடி அவர்கள் சுயேட்சையா கொடுத்தா கூட ஜெயிச்சிருவாருன்றீங்க. இல்ல ஜெயிச்சானா ப்ளஸ் இல்ல இல்ல கண்டிப்பா செகண்ட் பிளேஸ் எடுத்தாலே ஜெயிச்சுதான். செகண்ட் பிளேஸ் எடுத்தாலே ப்ரூவ் பண்ணது. அது யார் எடுத்தாலும் ப்ரூவ் பண்ண மாதிரி தான் வெச்சுக்கலாம். இல்ல செகண்ட் பிளேஸ் பண்ண யாரும் பிஜேபி எடுப்பாங்க. இல்ல இல்ல பிஜேபி இல்ல அவர் தனியா நின்னார்னா அங்க தனியா அவர் நிக்கணும் முடிவு பண்ணிட்டா என்ன குழப்பம் அதுக்கப்புறம் நடக்கும். இல்ல மேம் ஈரோடனாவே வந்து எப்பவுமே ADMK தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட். ஏன்னா கேசி கருப்பண்ணன் இருந்தாரு மினிஸ்டரா இருந்தாரு. ஜெயலலிதாவே மோஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் அப்படிதான் கொடுப்பாங்க. செங்கோட்டையன் இருக்காரு 1977 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரோடு கொங்கு பெல்ட்னாவே வந்து ஒரு எப்பவுமே 1989 27 சீட்டு ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு ஃபுல்லா பேக் பண்ணதே வந்து கவுண்டர் கம்யூனிட்டி தான். நிச்சயமா அது வந்து எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல் ஈக்குவல் ஷேர் திமுகவுக்கும் இருக்கு. 25 ஒரு 50% இருக்கு அப்படினா 25% திமுகவுக்கு 25% ADMK. அது சென்னையில அது சென்னையில தான் இல்ல கொங்கு பெல்ட்ல தான் நான் சொல்றேன். கவுண்டருடைய ஓட்டுகள் தான் எஸ்பெஷியலி இல்ல மேம் இது ஹிந்துட ரிப்போர்ட் படியே கவுண்டர் கம்யூனிட்டி அதிகமா போறது வந்து ADMK தான் பேக் பண்ணிருக்காங்க. கவுண்டர்ஸ் கூட பேட்டில் இருக்கு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் செந்தில் பாலாஜி. ஆனா நிச்சயமாவே ஒரு ஆப்போசிஷனா இருந்தப்ப எப்பவுமே ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்து கூட வந்து ரொம்ப டஃப் ஃபைட்லாம் கொடுக்க மாட்டாங்க. டஃப் ஃபைட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஒரு பை எலெக்ஷன் இருந்தாலும் சரிங்க. லாஸ்ட்டாக ஏடிஎம்கே பீரியடில் ஒரு 2001 வந்து ஒரு பை 2002 பை எலெக்ஷன் வந்தது ஒரு 5 தொகுதிக்கு வந்தது. அதில் ஏடிஎம்கே என்ன தான் வந்து ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப ஃபோர்ட் பண்ணாங்க. இப்போது சாத்தான் குளமாக இருக்கட்டும் நியூவாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ சாத்தான் குளம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாடரசு இருக்கிற ஏரியா அங்கே வந்து ஒரு தேவரை போடுவாங்க. அதனால தைரியமா அவங்க பலர் நிறுத்தினாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைவர்கள் அப்படி நிறுத்த முடியாது. சைதாபேட்டையில ராதாரவிந்தன் அப்படி கரெக்டாக தெரிஞ்சு நின்று இருக்காரு. சரி ஓகே முடிச்சுக்கலாமா. ஒரு மார்ச் 2 வந்து ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்த பிறகு முடிந்தா ஒரு ஒரு கூட்டம் தங்கவேட்டை நீங்கள அதனால சரி இப்ப வந்து இங்க வந்து ஒரு 7 பேர் இருக்கும். இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது சின்ன சின்னதா எந்த கூட்டணி எங்க இருக்க போகுது எப்படி வின் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் இரட்டை இலை கிடைத்தால் டஃப் ஆயிட்டு வரும். இல்லைன்னா டிஎம்கே கூட்டணி டிஎம்கே ஸ்வீப் அந்த மாதிரி. பிஜேபி நினைச்சாதான் இரட்டை இலை கிடைக்கும். மோஸ்டா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இரட்டை இலை கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற போது டிஎம்கே தான் வந்து ஆப்வியஸ்லி காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க. செகண்ட் பிளேஸ் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருவாரு. செகண்ட் பிளேஸ் வந்தாலே வெற்றி தான். இல்ல செகண்ட் பிளேஸ் வந்தாலே அவர் எடப்பாடி அவர்களுக்கு வெற்றி தான். எடப்பாடி அவர்களுக்கு வெற்றி தான். பாஜகவுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தோல்வி. தோல்வி என்ன என்ன தோணுதுன்னா ஒருவேளை சின்னம் கிடைச்சது அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஏடிஎம்கே அவ்வளவு சீக்கிரத்துல சின்னம் கிடைக்கணும் நீங்க விரும்புறீங்க அதையும் விரும்புறேன். அவங்களுக்கு சின்னம் கிடைக்கணும் இந்த கூட்டணி பலம் பெறணும். இது வந்து இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை 2024 ஒரு முன்னோட்டமா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால அவங்களுக்கு சின்னம் கிடைக்கணும். சின்னம் கிடைச்சு அவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஒரு ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் சிபிஎஸ் பிஜேபி மூணு பேரும் ஒன்றும் சேர்ந்தாதான் ஒரு காம்படிட்டிவான அட்லீஸ்ட் எதிர்கட்சியா குரல் கொடுக்க முடியும் டப் கொடுக்க முடியும் அப்படின்னு. பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரியாது. சேர்ந்தாலும் என்னதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இடைத்தேர்தல் அப்படின்றதுனால. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனியா நிக்கிறாரு அல்லது இபிஎஸ் பிஜேபி தனியா நிக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியா நிக்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் 2வது இடம் வந்துட்டார்னா
அடுத்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.